வணக்கம் வணக்கம். நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்ப நம்ம திருச்சி மாவட்டம் திரையூர்ல வந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில இருந்து பேசிட்டு இருக்கோம். இங்க நிறைய அன்பர்கள் பௌர்ணமியில இருக்காங்க வந்திருக்காங்க. நம்ம ஐயா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுச்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? ஜெயராமன். நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா? லால்குடியில இருந்து வரேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில எவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கீங்க ஐயா? ஒரு 10-12 வருஷத்துல வந்துட்டு இருக்கேன். மாசம் மாசம் பௌர்ணமி பூஜை கடை தவறாம வந்துட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க ஐயா? முரளி. சரிங்க ஐயா. நீங்க இங்க வந்து முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? நீங்க எப்படி ஐயாவை பாத்தீங்க? ஐயா என்ன அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு டொனேஷன் கொடுத்தேன். அப்புறமேல பௌர்ணமி பௌர்ணமி அது முதல்ல வந்து சாதாரண நாள்ல வந்தேன். அப்புறம் பௌர்ணமி பௌர்ணமி பூஜைக்கு கண்டிப்பா வந்துட்டு இருக்கேன். சரிங்க ஐயா. இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் தெரியுதுங்க ஐயா? உங்க வாழ்க்கையில என்ன அனுபவங்கள் இருக்கு? புலால விட்டுட்டேன். அடுத்தது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது தீர்ற முறையில் இருக்கு. ஐயா ஆசினால எனக்கு தீர்ந்ததுன்னா இன்னும் நிறைய தொண்டு செய்யறதுக்கு இருக்கேன் நான். அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட தொண்டுகள் நிறைய செய்ய இருக்கேன். அது சம்பந்தமாக எனக்கு வந்து ஒரு ஐயாவுடைய ஆசி வேணும். அவ்வளோ. இப்போ 10 வருட காலமாக வந்துட்டுருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அப்போ வந்து டெய்லியும் மாதம் மாதம் பௌர்ணமி விழாவுக்கு வந்துருக்கேன்னு சொன்னீங்க. இந்த பௌர்ணமி விழாவுக்கு என்ன சிறப்புன்னு தெரியுங்களா? அன்னதானங்கள் கிட்டத்தட்ட 2000 பேர் சாப்பிட்றாங்க. நானும் சாப்பிட்றேன். அப்புறம் வேற என்ன விசேஷம்? நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனை வந்து எல்லா இங்கே இருக்க வர அன்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு கடவுளாக தாங்க ஐயா பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்க? நானும் கடவுளாக தான் பார்க்குறேன். எங்கள் வீட்டிலே ஒரு மகான் வந்து ஜீவசமாதி அடைய அடைஞ்சு அவர் ஊரே கொண்டாடுறோம் ரொம்ப விசேஷமாக. வருஷத்தில் இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 2000 பேர் சாப்பிட்றாங்க. நாங்கள் ஊரே சேர்ந்து அன்னதானம் பண்ணுறோம். சரிங்க. நம்ம ஓங்காரக்குடியில் ஆசனை பற்றி நிறைய மக்களுக்கு தெரியாது இல்லைங்களா? நீங்கள் உணர்ந்து தான் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். வேறு இவருடைய இது இன்னும் நல்லா இருக்கணும். உடல் நிலையை சீக்கிரம் தேறி வரணும், மறுபிறவி எடுத்து வரணும் அப்படின்னு ஆசானை வேண்டிக்கிறேன். சரிங்க. கடவுளையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.